أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المخطوب عليهم ولا الضالين பிப்ரவரி இருபதாம் தேதி ஜமாத்தில் முஸ்லிமோத் முன்னெடுப்பு தொடர்பாக நினைவு கூறப்படுகிறது என்பதை ஒவ்வொரு அகமதியும் அறிவார் இதையொட்டி ஜமாத்துகளில் கூட்டங்களும் நடைபெறுவதுண்டு இம்முறையோ மூன்று நாள்களுக்கு பிறகு பிப்ரவரி இருபதாம் தேதி வரவிருக்கிறது ஆனால் இன்றைய ஹுத்பாவில் இது சம்பந்தமாக சில விஷயங்களை கூறுவதை நான் பொருத்தமாக கருதினேன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பார் அவர் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார் அல்லாவின் சிறப்பான உதவியும் ஆதரவும் அவருக்கு கிடைக்கும் என்பது தொடர்பாக இந்த முன்னறிவிப்பு இருந்தது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலிஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை இந்த முன்னறிவிப்பை இவ்வாறு எடுத்து கூறினார்கள் முதல் முன்னறிவிப்பு இதுவாகும் மேன்மையும் கம்பீரமும் மிக்க எல்லாம் வல்ல அல்லாவின் இல்ஹாம் மற்றும் அவனது அறிவிப்பால் கருணையாளனும் பரிவுள்ளவனும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பேராற்றல் படைத்தவனுமான இறைவன் அவனது மேன்மை மிக உயர்ந்தது அவனது பெயர் கண்ணியத்திற்குரியது அவன் தனது இரையறிவிப்பில் என்னை பார்த்து கூறினான் நீர் என்னிடம் கேட்டதற்கிணங்க நான் அருளின் ஓர் அடையாளத்தை உமக்கு தருகிறேன் நான் உமது மன்றாடல்களை செவியுற்றேன் என் கருணையால் உமது துவாக்களை ஏற்றுக்கொண்டேன் லூதியானா ஹோஷியார்பூரை நோக்கி நீர் மேற்கொண்ட உமது பயணத்தை உமக்கு அருளுக்குரியதாக ஆக்கிவிட்டேன் எனவே ஆற்றல் கருணை இறை நெருக்கம் ஆகிய அடையாளங்கள் உமக்கு அளிக்கப்படுகின்றன அருள் பேரருள் ஆகிய அடையாளங்கள் உமக்கு வழங்கப்படுகின்றன வெற்றி வாகையின் திறவுகோல் உமக்கு கிடைக்கிறது வெற்றி பெற்றவரே உம்மீது சாந்தி உண்டாவதாக வாழ்க்கையை விரும்புபவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காகவும் கல்லறைகளில் அமுகிக் கிடப்பவர்கள் வெளியில் வருவதற்காகவும் இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பு அல்லாஹின் மறையின் அந்தஸ்து மக்களுக்கு வெளிப்படுவதற்காகவும் உண்மை தனது எல்லா அருள்களுடனும் பந்துவிடுவதற்காகவும் பொய் தனது அனைத்து தீய சகுனங்களுடன் விருண்டோடி விடுவதற்காகவும் இறைவனதை கூறியுள்ளான் நான் ஆற்றல் மிக்கவன் விரும்புவதை செய்கிறேன் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உம்முடன் இருக்கிறேன் என அவர்கள் உறுதி கொள்வதற்காக எவர்கள் இறையிருப்பின் மீது நம்பிக்கை கொள்வதில்லையோ இறைவனையும் இறைவனின் மார்க்கத்தையும் அவனது வேதத்தையும் அவனது தூய தூதர் முகம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களையும் மறுத்தல் மற்றும் பொய்ப்படுத்துதல் எனும் பார்வையுடனும் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஓர் அடையாளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குற்றவாளிகளின் வழியை வெளிப்படுத்துவதற்காக இறைவனதை கூறியுள்ளான் எனவே உமக்கு ஒரு நட்செய்தி கம்பீரமான தூய ஒரு மகன் உமக்கு வழங்கப்படுவார் ஒரு தூய மகன் உமக்கு கிடைப்பார் அந்த மகன் உமது வித்திலிருந்தே உமது சந்ததியாக வழித்தோன்றலாக இருப்பார் அழகிய தூய மகன் உமது விருந்தினராக வருகிறார் அவரது பெயர் இம்மானுவேல் மற்றும் பஷீர் என்பதுமாகும் அவருக்கு பரிசுத்த ஆவி வழங்கப்பட்டிருக்கிறது அவர் அசுத்தத்திலிருந்து தூயவராக இருப்பார் அவர் அல்லாஹின் ஒளியாவார் வானத்திலிருந்து வரும் அவர் அருளுக்குரியவராக இருக்கிறார் அவருடன் அருள் இருக்கிறது அது அவர் வரும்போது உடன் வரும் அவர் கண்ணியத்திற்குரியவராகவும் மகத்துவமிக்கவராகவும் செல்வமுடையவராகவும் இருப்பார் அவர் உலகில் வருவார் தமது மசீகின் ஆவியினாலும் உண்மையின் ஆவியின் அருளினாலும் அதிகமானோரை நோயிலிருந்து தூய்மைப்படுத்துவார் அவர் அல்லாஹின் வார்த்தையாவார் ஏனெனில் இறைவனின் கருணையும் தன்மானமும் அவரை கண்ணியத்திற்குரிய வார்த்தையுடன் அனுப்பியிருக்கிறது அவர் மிகவும் கூர்மை உள்ளவராகவும் நுண்ணிய அறிவுடையவராகவும் இருப்பார் உள்ளத்தால் சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார் அவர் அக மற்றும் புற ஞானங்களால் நிரப்பப்படுவார் அவர் மூன்றை நான்காக்குபவராக இருப்பார் திங்கள்கிழமை வாழ்த்துக்குரிய திங்கள் கிழமை மூன்றை போராக இருப்பார் என்பதை பற்றி இதன் பொருள் புரியவில்லை என்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முசேலி இஸ்லாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள் எவ்வாறு மேற்கொண்டு கூறுகிறார்கள் திங்கள்கிழமை வாழ்த்துக்குரிய திங்கள் கிழமை அவர் உயர்ந்த தகுதியில் உள்ள மிகவும் கண்ணியத்திற்குரிய ஆவார் அவர் ஆரம்பம் முடிவின் தோற்றமாகவும் உண்மை உயர்வின் தோற்றமாகவும் இருக்கிறார் அல்லாஹ் வானிலிருந்து இறங்கி வந்தது போன்றிருக்கும் அவரது வருகை மிகவும் அருளுக்குரியதாகவும் இறை கம்பீரத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணமாகவும் அமையும் இறைவன் தன் திருப்தி எனும் நறுமணத்தால் மனம் கமலச் செய்த அந்த பிரகாசமான ஒளி வருகிறார் நாம் அவரிடத்தில் நமது ஆவியை ஊதுவோம் இறைவனின் நிழல் அவர் தலைமீது இருக்கும் அவர் மிக விரைவில் முன்னேறுவார் கைதிகளை விடுவிப்பதற்கு காரணமாக திகழ்வார் பூமியின் எல்லைகள் வரை புகழ் பெறுவார் சமுதாயங்கள் அவரிடமிருந்து அருள்களை பெற்றுக்கொள்ளும் அப்போது அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவார் ஒகான் அம்ரம் மக்தியா இது தீர்மானிக்கப்பட்டுவிட்ட ஒன்றாகும் ஆக இந்த முன்னெடுப்புக்கு ஏற்ப அன்னார் எடுத்துக்கூறியிருந்த அந்த காலகட்டத்திற்குள் மகன் பிறந்தார்கள் அவர்களது பெயர் ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமது என்பதாகும் அவர்களை அல்லாஹ் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி என்ற அந்தஸ்திலும் அமரவைத்தான் பிறகு ஒரு நீண்ட காலம் கழிந்ததும் ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து தகவல் பெற்று இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாமோர்கள் எந்த மகனை பற்றி அவர் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருப்பார் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தார்களோ அது நானே ஆவேன் இந்த மகன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அக மற்றும் புற அறிவுகளால் நிரப்பப்படுவார் புத்தி கூர்மை உள்ளவராகவும் நுண்ணிய அறிவுடையவராகவும் இருத்தல் மற்றும் பிற சிறப்பு பண்புகளை உடையவராக இருத்தல் ஆகியவற்றை அவரது மக்களும் அந்நியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் நன்றாக அறிவார்கள் மேலும் அந்நியர்கள் இதை பகிரங்கமாக பறைசாற்றியும் உள்ளார்கள் இப்போது நான் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களின் அறிவுசார் மற்றும் பல்வேறு சிறப்பு பணிகளில் இருந்து சிலவற்றை பற்றி கூறுவேன் நான் முன்வைக்கப் போகும் இந்த விஷயங்களை கேட்பதற்கு முன் கண்முன் நிறுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அன்னாரது குழந்தை பருவம் மிகவும் பலவீனமாக கழிந்தது நோயில் கழிந்தது கண்களின் பிரச்சனை போன்றவையும் இருந்தன ஒரு நேரத்தில் ஒரு கண்ணின் பார்வையும் சென்று கொண்டிருந்தது பிறகு உலக கல்வியின் அடிப்படையிலும் அன்னாரது கல்வி இல்லாததுக்கு சமமாக இருந்தது சிரமப்பட்டு அன்னார் தாமே கூறியுள்ளார்கள் நான் சிரமப்பட்டு ஆரம்ப கல்வி வரையே கல்வி கற்றேன் ஆனால் அன்னாரை மார்க்க மற்றும் உலக கல்வியால் நிரப்புவதாக அல்லாஹின் வாக்குறுதி இருந்தது எனவே எப்படிப்பட்ட அருமையான அறிவை திகைப்படைய செய்யும் சொற்பொழிவுகளையும் ஹுத்துபாக்களையும் அல்லாஹ் அன்னாரை வழங்க என்றால் எத்தகைய கட்டுரைகளை அன்னார் எழுதினார்கள் என்றால் அவற்றிற்கு நிகர் அவையே அந்நியர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள் இன்று நான் சில சான்றுகளை முன்வைப்பேன் நான் இந்த சான்றுகளை முன்வைப்பதற்கு முன்னால் அன்னாரது நூல்கள் சொற்பொழிவுகள் கட்டுரைகள் மற்றும் இறைஞானம்மிக்க சகைபறைஞானம்மிக்க சபைகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை மற்றும் அளவு குறித்த ஓர் ஆய்வை நோய்கிறேன் நூல்கள் உரைகள் சொற்பொழிவுகள் கட்டுரைகள் மற்றும் தூதுச் செய்திகள் போன்றவற்றின் வடிவில் வெளியான அல்லது இப்போது ஏறக்குறைய முழுமையாகி வெளியாக தயாராக இருக்கின்ற அன்வார்லூம் என்ற வடிவில் உள்ள உரைகள் மற்றும் சொற்பொழிவுகள் சொொழிவுகள் இருக்கின்றன அவை மொத்தம் முப்பத்தி எட்டு தொகுதிகள் ஆகிவிடும் அவற்றின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு ஆகும் அவற்றின் மொத்த பக்கங்கள் இருபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆகும் ஏறத்தாழ இவ்வளவு ஆகிவிடும் தப்சீரே கபீர் தப்சீரே சகீர் உட்பட இதர விரிவுரைகளின் உள்ளடக்கங்களின் பக்கங்கள் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஆகும் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு ஜும்மா ஃபுத்பாக்கள் உள்ளன அவற்றின் பக்கங்கள் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஆகும் ஐம்பத்தி ஒரு நோன்பு பிறனாள் ஹுத்பாக்கள் உள்ளன அவற்றின் பக்கங்கள் ஐநூற்றி மூன்று ஆகும் நாற்பத்தி இரண்டு ஹஜ் பிறனாள் ஹுத்பாக்கள் உள்ளன அவற்றின் பக்கங்கள் நானூற்றி ஐந்து ஆகும் நூற்றி ஐம்பது நிக்கா ஹுத்பாக்கள் உள்ளன அவற்றின் பக்கங்கள் அறுநூற்றி எண்பத்தி நான்கு ஆகும் ஷூரா ஹுத்பாக்கள் தொகுதி ஒன்று மற்றும் மூன்றும் வெளியாகியுள்ளது அவற்றின் பக்கங்கள் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றாகும் ஆகும் பல்வேறு வகையான இவை அனைத்தையும் இன்னும் பலவும் உள்ளன அந்த பக்கங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டினால் ஒன்று சேர்த்தால் ஏறத்தாழ எழுபத்தி ஐயாயிரம் பக்கங்கள் ஆகின்றன ரிசர்ச் செல் அல் ஹக்கம் மற்றும் அல் ஃபசில் பத்திரிகைகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முதலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலான இதழ்களை பார்த்தார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் மேற்கொண்டு சில உள்ளடக்கங்கள் முன்வந்துள்ளன அவை இதுவரை அன்பாருள் ஒலூமில் அல்லது வேறு நூலில் வெளியாக முடியவில்லை அதன் விவரத்தின்படி ஐம்பத்தி ஐந்து கட்டுரைகள் இருபத்தி ஏழு சொற்பொழிவுகள் நூற்றி நாற்பத்தி மூன்று மஜாலிச இரஃபான் இறைஞான மிக்க சபைகள் இருநூற்றி இருபத்தி தலைப்பில் பொன்மொழிகள் நூற்றி முப்பத்தி ஒரு கடிதங்கள் இதுவரை கிடைத்துள்ளன மிகவும் விசாலமான ஓர் அறிவு களஞ்சியமாகும் இப்போதான் முதலில் அன்னாரது அறிவுசார் அரும்பணிகளிலிருந்து திருக்குர்ஆனின் திருக்குர் மொழியாக்கங்கள் மற்றும் விரிவுரைகளின் சில தரவுகள் மற்றும் அந்நியர்கள் இதுகுறித்து கூறிய கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஹதரத் முஸ்லீம் மஹூது அலீலான் அவர்கள் தப்சீரே கபீரில் ஐம்பத்தி ஒன்பது சூறாக்களின் விளக்க உரை எடுத்துரைத்துள்ளார்கள் அது பத்து தொகுதிகளிலும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பக்கங்களிலும் உள்ளடங்கியுள்ளது இது மட்டுமின்றி அன்னாரது பல திருக்குர் ஆன் விளக்க உரை குறிப்புகள் கிடைத்துள்ளன அவற்றின் பக்கங்களின் எண்ணிக்கையும் ஆயிரங்களில் உள்ளது எப்போதாவது இதுவும் வெளியிடப்படும் திருக்குர் ஆனின் சொற்றொடர் மொழியாக்கம் என்ற அன்னாரின் ஒரு மாபெரும் பணி தப்சீரே சகீர் உள்ளது ஹதரத் முஸ்லீமோத் ரலியல்லாஹ் அவர்களுக்கு தமது வாழ்வின் கடைசி காலகட்டத்தில் தமது வாழ்வில் தம் மூலமாக திருக்குர் ஆன் முழுவதற்கும் தரமான உருது சொற்றொடர் மொழியாக்கம் ஒன்று சுருக்கமாகவும் அதே வேளையில் தொகுப்பாகவும் குறிப்புகளுடன் வெளியாகிவிட வேண்டும் என்ற மிக பெரும் ஆசை இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் ஐரோப்பா பயணத்திலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு பெரும்பாலும் ஹுசூரவர்களின் உடல்நலம் மோசமாக இருந்ததுதான் இருப்பினும் அல்லாஹ் தமது வாக்களிக்கப்பட்ட ஹலீஃபாவுக்கு ஆவியால் எத்தகைய அருமையான உதவி புரிந்தார் என்றால் அன்னார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கோடையில் முர்ரேவின் மலைகளுக்கு சென்றார்கள் அங்கு திருக்குரான் மொழியாக்கத்தை எழுத வைக்க ஆரம்பித்தார்கள் அது இறையொருளால் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று அசருக்குள் முழுமையடைந்துவிட்டது நஹ்லா என்ற ஒரு இடத்தில் அழகிய சூழல் நிறைந்த ஒரு சிறிய இடம் இருக்கிறது அது கிளர்க் ஹாருக்கு அருகில் உள்ளது அங்கு அன்னார் ஒரு சிற்றூரை அமைத்தார்கள் அங்கு அன்னார் இந்த பணியை செய்தார்கள் இதற்கு பிறகு அது மறுபார்வையிடப்பட்டது பிறகு மூன்றாவது முறை பார்வையிடப்பட்டது அழகான முறையில் எழுதி முடிக்கப்பட்டது ப்ரூஃப் ரீடிங் செய்யப்பட்டது அதற்கான பல பணிகள் நடந்தன பிறகு நவம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று தப்சீரே சகீர் அச்சாகி முழுமையாக தயாராகிவிட்டது ஹதரத் முஸ்லீம் மூது லான் அவர்கள் தப்சீரே சகீர் பற்றி ஒரு இடத்தில் கூறுகிறார்கள் இதுவரை செய்யப்பட்டுள்ள திருக்குர் ஆன் மொழியாக்கங்களில் எந்த மொழியாக்கத்திலும் இதில் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ள அளவுக்கு உருது மற்றும் அரபு மொழிமரபு கருத்தில் கொள்ளப்படவில்லை என்பது எனது கருத்தாகும் பொதுவாக பாருங்கள் குறிப்பாக அடிக்குறிப்புகளிலும் அன்னார் மொழியாக்கத்தில் மொழிமரபை கருத்தில் கொள்வதும் தென்படும் இது அல்லாஹ் நொருள் மட்டுமாகும் அவன் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய மாபெரும் பணியை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்கிவிட்டான் அன்னார் கூறுகிறார்கள் அல்லாஹ் இந்த வயதான பலவீனமான மனிதனை எப்படிப்பட்ட மகத்துவமிக்க பணியை செய்ய வைத்துவிட்டான் எனில் பெரும் பெரும் ஆற்றல் மிக்கவர்களால் கூட அதை செய்ய முடியவில்லை அன்னார் கூறுகிறார்கள் கடந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு காலத்தில் பெரும் பெரும் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருந்துள்ளார்கள் ஆனால் எந்த பணியை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு நல்வாய்ப்பு வழங்கினானோ அதற்கான நல்வாய்ப்பு அவர்கள் எவருக்கும் கிடைக்கவில்லை உண்மையில் இது இறைவனின் பணியாகும் அவன் தான் நாடுபவர் மூலம் செய்ய வைக்கிறான் பிறகு பிரிதோரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள் அல்லாவின் அருள் மற்றும் கருணையால் திருக்குர் முழு மொழியாக்கமும் முழுமையடைந்துவிட்டது அதாவது அல்ஹம்துலில்லா முதல் வன்னாஸ் வரை சிறு விளக்க உரையுடன் அதை தப்சீரே கபீருடன் ஒப்பிடும்போது தெரிய வருவதாவது அதில் பல கருத்துக்கள் எப்படி ரத்தினச் சுருக்கமாக வந்துள்ளனவென்றால் தப்சீரே கபீரில் கூட இல்லை பிறகு ஆங்கில திருக்குரான் விரிவுரை பணி ஒன்று நடந்தது அதை நாம் ஃபைவ் வால்யூம் கமெண்ட்ரி என்கிறோம் அந்த விளக்க உரையின் துவக்கத்தில் ஹதரத் முஸ்லீம் மகோதர் அவர்களின் எழுதுகோளால் எழுதப்பட்ட மிகவும் கருத்தாழமிக்க ஒரு முகவரையும் இணைந்துள்ளது அதில் பிற வேத நூல்கள் இருக்கையில் திருக்குறானின் தேவை ஹதரத் சல்லல்லாஹ் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களின் தூய வாழ்க்கை வரலாறு திருக்குறானை ஒன்று திரட்டியது மற்றும் திருக்குர் போதனைகள் ஆகியவற்றின் மீது முற்றிலும் தனித்துவமான மற்றும் மரதை கவரும் தோரணையில் வெளியிடப்பட்டுள்ளது திருக்குர் ஆனின் அந்த முகவுரையின் இறுதியில் முஸ்லிம் முஸ்லீம் மவுத் அவர்கள் நன்றி தெரிவித்தல் மற்றும் அங்கீகரித்தல் என்ற தலைப்பின் கீழ் இவ்வாறு எழுதியுள்ளார்கள் நான் இந்த முகவுரையின் இறுதியில் மௌலவி ஷேர் அலி சாஹிப் அவர்கள் உடல்நலக்குறிவிருந்த போதிலும் திருக்குர் ஆணை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக மேற்கொண்ட அந்த நிகரற்ற தொண்டுகளை அங்கீகரிக்க விரும்புகிறேன் இவ்வாறே மலிக் குலாம் ஃபரி சாஹேப் அவர்கள் மர்ஹூம் கான் பஹாதுரி சௌத்ரி அபுல் ஹாஷிம் ஹான் சாஹேப் அவர்கள் மற்றும் மிர்சா பஷீர் சாஹிப் அவர்கள் ஆகியோரும் நன்றி செலுத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் என்னுடைய பல்வேறு சொற்பொழிவுகள் நூல்கள் மற்றும் தரஸ்களிலிருந்து சுருக்கத்தை எடுத்து மொழியாக்கத்தில் விளக்க உரை குறிப்புகள் எழுதியுள்ளார்கள் பிறகு அதில் அன்னார் இதையும் எழுதியுள்ளார்கள் நான் இதையும் கூற விரும்புகிறேன் ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசீரலிள்ளாஹன் அவர்களின் மணவனாக இருந்த காரணத்தால் எனது விளக்க உரையில் பல கருத்துக்கள் நிச்சயம் நான் அன்னாரிடமிருந்து கற்றுக்கொண்டவையாக உள்ளன எனவே அந்த விரிவுரையில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீலே இஸ்லாம் அவர்களின் விளக்க உரை ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி அலியுல்லாஹன் அவர்களின் விளக்க உரை மற்றும் எனது விளக்க உரையும் வந்துவிடும் இறைவன் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீலே இஸ்லாம் அவர்களை தனது ஆன்மாவால் மனக்குமலை செய்து இந்த காலத்துக்கு தேவையான அந்த அறிவுகளை அன்னாருக்கு வழங்கினான் எனவே இந்த விளக்க உரை பல நோயாளிகளை குணப்படுத்த காரணமாக அமையும் பல ஆன்மீக குருடர்கள் இதன் மூலமாக கண்களை பெறுவார்கள் செவிடர்கள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் ஊமைகள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் முடவர்கள் இயலாதவர்கள் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று நம்புகிறேன் அல்லாஹின் வானவர்கள் இதன் கருத்துக்களுக்கு பறக்கத்தை வழங்குவார்கள் இது எந்த நோக்கத்திற்காக வெளியிடப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அல்லாஹும் ஆமீன் இப்போது அதை யார் படித்தாலும் சில அந்நியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகம் புகழ்கிறார்கள் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் நூல்கள் ஏற்றுபவராகவும் இருந்த ஃபத்தேபூரை சேர்ந்த அல்லாமா நியாஸ் என்பவர் நிகார் என்ற மாத இதழின் ஆசிரியராக இருந்தார் அவர் தப்சீரை கபீரை படித்த போது ஹதரத் முஸ்லீம் மகோத் அவர்களுக்கு ஒரு கடிதத்தில் இவ்வாறு எழுதினார் அவர் அஹமதி அல்ல அவர் எழுதுகிறார் இன்றைய தினங்களில் என் முன் தப்சீரை கபீரின் மூன்றாவது தொகுதி இருக்கிறது நான் அதனை மிக ஆழமான பார்வையுடன் பார்க்கிறேன் முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் திருக்குறானை படிப்பதற்கான சிந்தனையை தாங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் என்பதில் ஐயமில்லை இந்த விளக்கவுரை தனது வகையை பொறுத்தவரை முற்றிலும் முதல் விளக்க உரையாகும் இதில் அறிவையும் நூல்களின் சான்றையும் மிக அழகிய முறையில் ஒன்றுபடுத்தி காட்டியுள்ளீர்கள் தங்களது அறிவியல் புலமையும் விசாலமான பார்வையும் தங்களது அசாதாரணமான சிந்தனையும் நுண்ணறிவும் தாங்கள் சான்றளிக்கும் அழகும் அதன் ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் மிக தெளிவாகத் தெரிகிறது அதை பற்றி இதுவரை எனக்கு தெரியாமல் இருந்தது என்று நான் வருந்துகிறேன் விஷயத்தை கூறும் இந்த மனிதர் மிக அதிகமாக கற்றுத் தேர்ந்த அறிஞராவார் அவர் மேற்கொண்டு கூறுகிறார் நேற்று சூரா ஹவுதுடைய தஃசீரில் ஹதரத் லூத் அலஹிஸ்லாம் அவர்களைப் பற்றி தங்களது கருத்தை படித்து உள்ளம் பூரித்தது இந்த கடிதத்தை எழுதியாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டேன் தாங்கள் ஹாவுலாய் பனாதி இதோ எனது பெண்கள் என்ற வரிக்கு விளக்கம் தரும்போது எல்லா விரிவுரையாளர்களை விட்டும் விலகி தாங்கள் மேற்கொண்ட அந்த விவாத கோணத்தை பாராட்டுவது என்பது என்னால் முடியாது பிறகு மற்றொரு கடிதத்தில் வரதுகிறார்கள் முறையாக இரவில் பார்க்கிறேன் எனது பார்வையில் இது பெருமளவு மனித சிந்தனைக்கு நிறைவளிக்கக்கூடிய முற்றிலும் முதல் உறுதி விளக்க உரையாகும் பிறகு கூறுகிறார்கள் இந்த விளக்க உரையின் மூலம் தாங்கள் இஸ்லாத்திற்கு ஆற்றிய தொண்டு எந்த அளவு உயர்ந்தது என்றால் தங்களது எதிரிகளால் கூட அதை மறுக்க முடியாது ராலிக்க ஃபதலுல்லாக தீஹி மையேஷா ஹைதராபாத்தைச் சேர்ந்த சேட் முகமது ஆசம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் அகமதியாக இருந்தார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் துணை கண்டம் இந்தியா பாகிஸ்தானின் புகழ்பெற்ற பிரமுகர் நவாப் பகாதுர்யார் ஜங் அவர்கள் இவருடன் சேத் சாஹிபுக்கு நல்ல ரீதியான தொடர்பு இருந்தது இந்த யார் ஜங் சாஹிப் அகமதியாக இருக்கவில்லை இவருடன் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது சேத் சாஹிப் கூறுகிறார்கள் நவாப் பகாதூர்யார் ஜங் தம்முடன் இருக்கையில் பெரும்பாலும் தப்சீரே சகியர் பற்றி கூறி வந்தார்கள் அதன் மகத்துவத்தை எப்போதும் பறைசாற்றி வந்தார்கள் அதில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள அறிவாளங்களிலிருந்து தாம் பெரிதும் பயனடைந்ததாக கூறி வந்தார்கள் பிறகு பாட்னா பல்கலைக்கழக உருது பிரிவின் தலைவரான ஜனாப் அக்தர் ரேன்வி சாஹிப் எம்ஏ அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அதற்கு இரண்டாவது ஹலிபத்துல் மசீகின் தப்சீரை கபீரின் சில தொகுப்புகளை பாட்னா பல்கலைக்கழகத்தின் ஃபார்சி துறையின் முன்னாள் தலைவரான பேராசிரியர் அப்துல் மன்னான் பேதல் பேதல் அல்லது பேதில் என்பது பெயராகும் இவ்வாறு இருப்பினும் அவரிடம் கொடுத்தேன் பாட்னாவின் ஷபீனா கல்லூரியின் தற்போதைய தலைமை ஆசிரியரிடமும் கொடுத்தேன் அவர் அந்த விளக்க உரைகளை படித்துவிட்டு எத்தனை என்றால் அவர் அரபி மதரசாவான ஷம்சுல் ஹுதாவின் ஷேக்களுக்கும் தப்சீரின் சில தொகுப்புகளை படிக்க கொடுத்தார் ஒருநாள் அவர் எல்லா ஷேக்களையும் அழைத்து அவரது கருத்தை கேட்டார் ஒரு ஷேக் கூறினார் ஃபார்சி தப்சீர்களில் இது போன்ற தப்சீர் இல்லை பேராசிரியர் அப்துல் மன்னான் அவர்கள் அரபி தப்சீர்களை பற்றி என்ன அபிப்பிராயம் என்று கேட்டபோது ஷேக்கள் அமைதியாக இருந்தனர் சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒருவர் கூறினார் பாட்னாவில் எல்லா அரபி தப்சீர்களும் கிடைப்பதில்லை எகிப்து மற்றும் சிரியாவில் உள்ள அனைத்து தஃசீர்களையும் படித்த பிறகே கருதி தெரிவிக்க முடியும் பேராசிரியர் அவர்கள் பழைய அரபி தப்சீர்களை குறிப்பிட்டார்கள் மேலும் கூறினார்கள் மிர்சா மஹமூதின் தப்சீரில் காணப்படுகின்ற அளவு உயர்தரமான ஒரு தப்சீரும் விளக்கவுரையும் எந்த மொழியிலும் கிடைப்பதில்லை நீங்கள் சிரியாவிலிருந்து எகிப்தில் இருந்தும் புதிய தப்சீர்களையும் வரவழையுங்கள் சில மாதங்களுக்கு பிறகு என்னிடம் பேசுங்கள் அங்கு அமர்ந்திருந்த அரபு மற்றும் ஃபார்சி ஆலைம்கள் வாயெடுத்து போனார்கள் பல்வேறு நூல்களை இயற்றியவரும் லக்னோவின் சித்கே ஜதீத் பத்திரிகையின் தலைமை ஆசிரியருமான மௌலானா அப்துல் மாஜித் தரியாபாதி ஹதரத் முஸ்லிமோத் ரல்யான் அவர்கள் வஃபாத்தின் போது இவ்வாறு எழுதினார் கராச்சியிலிருந்து செய்தி வெளியாகியுள்ளது காதியானி அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் ஹதரத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அகமது அவர்கள் நவம்பர் எட்டு அன்று ரப்பாவில் விஃபத்தாகிவிட்டார்கள் அவர் கூறுகிறார் இதற்கு பிறகு கொள்கைகள் எப்படி இருப்பினும் திருக்குர் மற்றும் திருக்குரானின் அறிவை உலகளாவிய முறையில் பரப்புதல் மூலை முடுக்குகளிலெல்லாம் இஸ்லாத்தை பரப்பும் தப்லீக் பணிகளில் தமது முயற்சிகள் ஆகியவற்றை அன்னார் ஈடுபாட்டுடனும் திட உறுதியுடனும் நீண்ட வாழ்நாளில் தொடர்ந்து வந்தார்கள் அவற்றிற்கான நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக மேலும் அவர்கள் ஆற்றிய அந்த தொண்டுகளுக்காக அவர்களுக்கு பாவமன்னிப்பு மன்னிப்பு வழங்குவானாக அறிவு ரீதியாக திருக்குறான் அறிவாளங்கள் இறைஞானங்கள் ஆகியவற்றிற்கு அவர்கள் வழங்கி சென்ற தெளிவான விளக்க உரை மற்றும் மொழியாக்கத்திற்கும் ஒரு உயர்ந்த தனிச்சிறப்பு மிக்க இடம் இருக்கிறது பிறகு மூலவி மசர் அலி சாஹிப் அசர் எனும் ஒரு புகழ்பெற்ற அஹ்ராரி தலைவர் இருந்தார் அவர் தமது நூலான இக் ஹோஃப்னாக் சாசிஷ் என்பதில் இவ்வாறு எழுதுகிறார் மோலவி ஜஃபர் அலி ஹான் கூறினார் அகமதிகளை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் அகராரிகள் நன்றாக பைகளை நிரப்பிக்கொண்டார்கள் அகராரிகள் அகமதிகளை எதிர்க்கிறோம் என்று நன்றாக பணம் செலுப்பதற்காக அதாவது பணம் சமாளிப்பதற்காக பாசாங்க செய்து வருகிறார்கள் அவர் கூறுகிறார் காதியானியத் என்பதை கேடயமாக பயன்படுத்தி ஏழை முஸ்லிம்கள் பேர்வை சிந்தி உழைத்த சம்பாத்தியத்தை இவர்கள் பறித்துக்கொள்கிறார்கள் யாராவது அந்த அகராரிகளை பார்த்து கேளுங்கள் நீங்களெல்லாம் முஸ்லிம்களை என்ன சீர்தூக்கி விட்டீர்கள் இஸ்லாத்திற்கு நீங்கள் என்ன தொண்டாட்டி விட்டீர்கள் நீங்கள் மறந்தாவது இஸ்லாத்தின் தப்ளீகை செய்திருக்கிறீர்களா இவரே ஓர் அஹ்ராரி இவர் கூறுகிறார் அஹ்ராரிகளை காதை திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களாலும் உங்களுடன் உள்ளவர்களாலும் கியாமத் வரை மிர்சா மஹமூதை எதிர்த்து போட்டி போட முடியாது மிர்சா மஹமூதிடம் திருக்குர்ஆன் ஆன் ஞானம் இருக்கிறது உங்களிடம் என்ன மண்ணா இருக்கிறது உங்களில் யாராவது ஒருவரால் திருக்குறானின் சொல்லையாவது ஓத முடியுமா நீங்கள் கனவில் கூட ஒருபோதும் திருக்குறானை ஓதியதில்லை உங்களுக்கே ஒன்றும் தெரியாது நீங்கள் மக்களுக்கு என்ன எடுத்துச் சொல்வீர்கள் உங்களது வானவர்களால் கூட மிர்சா மஹ்மூதை எதிர்த்து போட்டியிட முடியாது மிர்சா மஹமூதிடம் அவரது சைகையின்படி உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமான ஒரு ஜமாத் இருக்கிறது உங்களிடம் என்ன இருக்கிறது ஏச்சு பேச்சுகளும் தீய சொற்களை கூறுதலும் உள்ளது உங்களது துரோகத்தால் வெட்கம் வருகிறது பெருங்க மிர்சா மஹ்மூதிடம் கொள்கை பரப்பினர்கள் இருக்கின்றனர் பல்வேறு கல்விகளில் திறமையாளர்கள் இருக்கின்றனர் உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் அவர் கொடியை நட்டு வைத்துள்ளார் என்னால் உன்னை கூறாமல் இருக்க முடியாது இதை நான் நிச்சயம் கூறுவேன் நீங்கள் மிர்சா மகமூதை எதிர்க்க வேண்டுமென்றால் முதலில் திருக்குறானை கற்றுக்கொள்ளுங்கள் உபல்லிகளை தயார் செய்யுங்கள் அரபு மதரசாக்களை உருவாக்குங்கள் எதிர்க்க வேண்டுமென்றால் முதலில் உபல்லிகளை தயார் செய்யுங்கள் அவர்களுக்கு நிகராக அந்நிய நாடுகளில் இஸ்லாத்தின் தபிக் செய்யுங்கள் மக்களை மிர்சாயிகளை ஏச வைப்பதில் அகமதிகளை ஏச வைப்பதில் என்ன ஒழுக்கம் இருக்கிறது இதுதான் இஸ்லாத்தை பரப்புவதா இதுவோ இஸ்லாத்து நிலத்தை பாழாக்குவதாகும் பிறகு லாகூரின் அம்ரூஸ் பத்திரிகையின் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று இதழில் தப்சீரே சகீரை பற்றி திறனாய்வு செய்தவாறு வாரி திருக்குர்ஆன் முழு மனிதகுலத்திற்கும் நேர்வழி மற்றும் வழிகாட்டலின் நீரூற்றாக தலையூற்றாக இருக்கிறது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் இருக்கும் காலம் வரை இந்த தெள்ள தெளிவான மறை மார்க்க மற்றும் உலக விவகாரங்களில் மனிதர்களுக்கு நீதியின் பாதையை காண்பித்து கொண்டே இருக்கும் வழி தவறியவர்களை நேரான வழிக்கு அழைத்து வந்து கொண்டே இருக்கும் இன்றைய அறிஞர்களும் இதை புரிந்து கொண்டால் இவ்வளவு நன்றாக இருக்கும் திருக்குர்ஆன் ஒரு முழுமையான வாழ்வாதாரமாகும் திருக்குறானிலிருந்து நாம் விளக்கி கூற முடியாத எந்த துறையும் இல்லை எந்த மூலையும் இல்லை எந்த கட்டமும் இல்லை ஆனால் இதற்கு திருக்குரானின் ஞானங்களை நன்றாக அறிந்து கொள்வது அவசியமாகும் என்பது வெளிப்படை திருக்குறானில் நல்லொழுக்கமாக கூறப்பட்டுள்ள இறை கட்டளைகளின் புரிதல்களுக்கான மனம் திறக்காதவரை வரை நேர்வழி மற்றும் வழிகாட்டலுக்கான தொடர் எவ்வாறு ஆரம்பமாகும் இதை புரிவதும் அவசியமாகும் பிறகுதான் என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரியவெறும் இந்த தேவையை கருத்தில் கொண்டுதான் திருக்குறானின் அர்த்தங்களின் விளக்க உரைகள் மற்றும் விரிவுரைகளின் தொடர் ஆரம்பமானது திருக்குறான் இறங்கியதிலிருந்து இப்பொழுது வரை மேலும் என்றென்றும் இந்த தொடர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் திருக்குறானை புரிய வைப்பது தொடர்பாக ஏதாவது பங்களித்தவர்கள் நிச்சயமாக நன்றிக்குரியவர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் திருக்குர் ஆனின் நுண்ணறிவுகளை பொதுவாக்குவதற்கு தத்தமது காலகட்டத்தில் திருக்குர் ஆண் விரிவுரையாளர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் இந்த வகையிலும் போற்றத்தக்கவையாக கருதப்படும் இவ்வாறு திருக்குர் ஆண் விரிவுரை ஒரு முறையான திட்டம் முடிவில் வந்துவிட்டது அர்த்தங்களை பொருள்களை வைக்கும் அத்தியாயத்தில் ஆராயும் ஒரு உறுதியான வழக்கம் நிலைபெற்றுவிட்டது வலஹம்துல்லா இது தொடர்கிறது இடியும் தொடரும் பிறகு அடுத்து தப்சீரே சகீரை பற்றி பத்திரிகை கூறுகிறது தற்போது தப்சீரே சகீர் பார்வையில் உள்ளது இந்த தப்சீர் அஹமதியா ஜமாத்தின் தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அஹமத் அவர்களின் சிந்தனை முயற்சியின் விளைவாகும் திருக்குர் ஆனின் அரபு வாக்கியங்களின் உறுது மொழிபெயர்ப்புடன் பல இடங்களை விளக்குவதற்காக அடிக்குறிப்புகளும் விரிவான குறிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன மொழிபெயர்ப்பு மற்றும் அடிக்குறிப்புகளின் மொழிநடை மிகவும் சாதாரணமானதும் எளிமையாக புரியக்கூடியதுமாக உள்ளது பிறகு கிந்தீல் என்னும் ஒரு வாரப்பத்திரிகை இருந்தது அது ஜூன் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எழுதுகிறது அஞ்சுமன் ஹிமாயத் இஸ்லாம் லாகூர் மற்றும் தாஜ் கம்பெனி லிமிடெட் தரப்பிலிருந்து திருக்குர் ஆன் அச்சிடுவதில் காண்பிக்கப்பட்டு வந்த நல்லார்வம் பாராட்டத்தக்கது பிறகு தப்சீரே சகீர் பற்றி கூறுகிறது தப்சீரே சகீரை வெளியிட்டதால் அந்த ஆத்மார்த்தமான முயற்சி மேம்பட்டுள்ளது தப்சீர சகேரில் மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்கவுரை அஹமதியா ஜமாத்தின் இமா மிர்சா பஷீருதீன் மகமூத் அகமது அவர்களுடைய முயற்சியின் விளைவாகும் எல்லா அறிவுத்துறன் உள்ளவர்களும் இதிலிருந்து பயன்பெறும் பொருட்டு இதன் மொழிபெயர்ப்பு மற்றும் அடிக்குறிப்பின் மொழிநடை எளிமையாக புரியக்கூடியதாக உள்ளது மொழியாக்கம் மற்றும் விளக்க உரையில் இந்த விஷயமும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது முன் சென்ற அனைத்து திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் விரிவுரைகளும் கடைசி வரை கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன பிறகு கூறுகிறது திருக்குறானை இவ்வளவு அழகாக அச்சடித்து வெளியிடுவது இஸ்லாத்திற்கு செய்யும் மாபெரும் தொண்டாகும் பாகிஸ்தானின் இன்றைய அறிஞர்கள் இதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனால் தான் இது தடை செய்யப்படுகிறது என்று கூறுகிறார்கள் பாகிஸ்தானில் தப்சீர் சகீர் தடை செய்யப்பட்டுள்ளது இதை யாரும் தங்களது வீட்டில் வைத்திருக்க கூட முடியாது நியாயமாக நடந்து கொண்ட இவர்களின் முன்னோர்களான மக்கள் பழைய மக்கள் கூறுகிறார்கள் இதை போன்ற ஒன்று இல்லவே இல்லை இது புகழத்தக்கது இதிலிருந்து மனிதன் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் இன்றைய ஆலிம்களுக்கும் நியாயமான பார்வையால் பார்ப்பதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக பிறகு ஆங்கில திருக்குர்ஆன் ஆண் விளக்க உரையின் மார்க்க மற்றும் மொழி சிறப்பானது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் உச்சத்தில் இருக்கும் அறிஞர்களை தாக்கத்திற்குள்ளாக்கியது அவர்கள் இதில் சிறப்பான கருத்து தெரிவித்துள்ளார்கள் உதாரணமாக ஒரு புகழ்பெற்ற அறிஞர் ஏ ஜே அர்பரி என்பவர் இவர் கூறுகிறார் திருக்குரானின் இந்த புதிய மொழியாக்கமும் தப்சீரும் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும் தற்போதுள்ள தொகுதி இந்த சாதனையின் முதல் படியாகும் அவருக்கு ஒரு தொகுதி கிடைத்திருந்தது அவர் கூறுகிறார் அஹ்மதியா ஜமாத்தின் ஆய்வு செய்யும் ஆலிம்கள் இந்த மகத்தான பணியை ஆரம்பித்து ஏறக்குறைய பதினைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த பணி ஹஜத் மிர்ஸா அஷீருதீன் மஹமூத் அகமது அவர்களின் ஊக்கமளிக்கும் தலைமையில் நடைபெற்று வந்தது பணி மிகவும் உயர்வான வகையாக இருந்தது திருக்குரானின் வரிகளுக்கு எத்தகைய ஒரு பதிப்பை வெளியிட வேண்டும் என்றால் அத்துடன் அதற்கு மிகச் சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் மொழியாக்கத்துடன் ஒவ்வொரு வசனத்திற்கும் தப்சீரும் இருக்க வேண்டும் என்றிருந்தது பிறகு கூறுகிறார் ஆரம்பத்தில் மிர்சா பஷருத்தீன் அவர்கள் தாமே எழுதிய ஒரு நீண்ட முகவரி இருக்கிறது பிறகு அவர் அதில் முகவுரையில் உள்ள விஷயங்களை எழுதியுள்ளார் பிறகு கூறுகிறார் நாம் இந்த பணியை இஸ்லாத்தை பற்றிய அறிவின் மீதான ஆர்வத்தின் மாபெரும் நினைவு சின்னமாக முன்வைத்தால் அது மிகையாகாது அறிவின் மீதான ஆர்வத்தின் மாபெரும் நினைவு சின்னமாக முன்வைத்தால் அது மிகையாகாது அதை தயார்படுத்தும் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்பத்தகுந்த விளக்க உரை நூல்கள் அகராதிகள் மற்றும் வரலாறு முதலியவற்றிலிருந்து பயன்பெறப்பட்டுள்ளது இந்த நூல்களை நீண்ட பட்டியல் வாசகர்களை தாக்கத்திற்குள்ளாக்குகிறது இதிலிருந்து இந்த மொழிபெயர்ப்பு மற்றும் தப்சீரை தயாரித்தவர்கள் அனைத்து பிரபலமான அரபி தப்சீர்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் அத்துடன் ஐரோப்பிய கிழக்கத்தியர்கள் விமர்சிக்கும் வகையில் எழுதியதையும் கருத்தில் கொண்டுள்ளார் என்பது தெரியவருகிறது மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்தாலே மொழியாக்கம் ஆங்கிலப் பிழைகள் இன்றி மிகுந்த கண்ணியமானது என்றே சொல்ல வேண்டும் பிறகு கூறுகிறார் முஸ்லிம் அல்லாதவர்களின் ஆட்சேபனைகளுக்கான மறுப்புகளும் மற்றும் பிற மதங்களை பற்றிய தகுந்த விமர்சனமும் இதில் உள்ளது முஸ்லிம் அல்லாத வாசகர்களுக்கு இதன் பல பகுதிகள் ஒருதலைபட்சமாக ஆட்சேபனைக்குரியவையாக தோன்றலாம் ஆனால் நினைவிருக்கட்டும் இந்த பகுதிகளும் நேர்மையான நோக்கத்துடன் எழுதப்பட்டவை மிகுந்த கவனத்துடன் படிக்கத்தக்கவை பிற மதங்களின் வழக்கிலுள்ள போதனைகள் மீது ஆட்சேபனை செய்யும் இரையச்சமுடைய அறிஞர்களான முஸ்லிம்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிய வருகிறது பிறகு அமெரிக்காவின் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் வரலாறு இலக்கியம் மற்றும் மதத்துறையின் தலைவர் டாக்டர் சார்லஸ் எஸ் பிரிடன் எழுதுகிறார் நூலின் அச்சீடு மிகவும் சிறப்பாக உள்ளது டைப்பிங்கும் உயர்தரமானது எளிதாக படிக்கலாம் மொத்தத்தில் ஆங்கில மொழியில் உள்ள இஸ்லாமிய இலக்கியத்தில் இது ஒரு மதிப்பு மிக்க அதிகரிப்பாகும் இதற்காக உலகம் அகமதியா ஜமாத்திற்கு மிகவும் அதிகமாக நடை தெரிவிக்கிறது பிறகு ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்தவ பத்திரிகையான அந்நசர் இவ்வாறு எழுதியுள்ளது அகமதியா ஜமாத் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் கண்டங்களில் இஸ்லாமிய பண்பாட்டின் வெளியீட்டின் மாபெரும் சாதனையை செய்துள்ளது இந்த பணி தொடர்ச்சியாக கொள்கை பிறப்பினர்களை அனுப்புவதன் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் மற்றும் பிரசுரங்களை வெளியிடுவதன் மூலமாகவும் நடைபெற்று வந்துள்ளது அவற்றின் மூலம் இஸ்லாத்தின் சிறப்புகள் மற்றும் ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் உண்மைத்துவம் எடுத்துரைக்கப்படுகிறது நமக்கு திருக்குரானின் ஆங்கில மொழியாக்கத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது இந்த மொழியாக்கம் அகமதியா ஜமாத் இமா ஹதரத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அகமது அவர்களின் கண்காணிப்பின் கீழ் செய்யப்பட்டது திருக்குரானின் மொழியாக்கம் பார்வையை ஈர்க்கக்கூடியதாகவும் வாசகர்களுக்கு கண்களுக்கு குளிச்சளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த மொழியாக்கம் மிகவும் உயர்ந்த சிந்தனைகளை கொண்டதாக இருக்கிறது திருக்குரானின் வசனங்கள் ஒரு காலமில் நெடுவரிசையில் எழுதப்பட்டுள்ளன இன்னொரு நெடுவரிசையில் நேர் நேராக அதன் மொழியாக்கம் தரப்பட்டுள்ளது அதற்கு பிறகு விளக்கமாக விரிவுரை வழங்கப்பட்டுள்ளது அந்த புதிய விளக்கங்களை வாசிக்கக்கூடியவர்கள் கிழக்கத்தியர்கள் மற்றும் ஐரோப்பிய எதிரிகளின் ஆட்சேபனைகளுக்கு விளக்கமான பதில் காண கிடைக்கிறது அகமதியா ஜமாத் நிமாம் ஹதரத் மிஸ்ஸா பஷீருத்தின் மஹமூத் அகமது அவர்கள் இந்த மொழியாக்கத்துடன் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வாழ்க்கை வரலாறும் மொழியாக்கமும் இணையற்றது எவ்வாறு இருப்பினும் தப்சிரே கபீர் தப்சிரே சகீர் மற்றும் ஃபைவ் வால்யூம் கமெட்ரி ஆகியவற்றின் மீது இந்த திறனாய்வுகள் செய்யப்பட்டுள்ளன இப்போது நான் சில சொற்பொழிவுகளை பற்றி எடுத்துக் கொடுக்கிறேன் ஹதரத் முஸ்லீமோத் அவர்கள் நம்முன் வைத்த சொற்பொழிவுகள் முதலியவற்றில் உள்ள அன்னாரின் அறிவு கருவூலத்தை கூறுகிறேன் அவற்றை அந்நியர்களும் புகழ்ந்திருக்கிறார்கள் எந்த கண்ணோட்டத்தில் அவற்றை பார்த்தார்கள் என்பதை பற்றி எடுத்துக் கூறுகிறேன் அன்னாரது ஒரு சொற்பொழிவு நிசாமே நவ் புதிய அமைப்பு என்பதாகும் புதிய அமைப்பு என்ற தலைப்பில் அன்னார் அந்நீர்களுக்கு முன்னால் அதை நிகழ்த்தினார்கள் அதை குறித்த திறனாய்வு செய்தவாறு எகிப்தின் புகழ்பெற்ற அறிஞரும் ஆசிரியருமான அப்பாஸ் அல் அல்ஹாத் என்பவரும் அந்த மாபெரும் உரையின் ஆங்கில மொழியாக்கம் வெளியிடப்பட்ட போது எகிப்தின் புகழ்பெற்ற மொழிவளம் மிக்க இதழான ஆர் ரிசாலாவில் கீழ்வருமாறு திறனாய்வு செய்துள்ளார் இந்த சொற்பொழிவை படிப்பதனால் அறிஞரான சொற்பொழிவாளர் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அகமது அவர்கள் உலகளாவிய அமைப்பின் கவனத்தை இந்த விஷயத்தின் பால் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது அதாவது வறுமை மற்றும் ஏழ்மையின் கஷ்டத்தை அகற்ற வேண்டும் அல்லது மற்ற சொற்களில் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய செல்வங்களை அனைத்து உலகங்களின் சமுதாயங்கள் மற்றும் மக்கள் மத்தியில் பங்கு போட்டு விநியோகிக்க வேண்டும் சந்தேகமின்றி அன்னார் அதாவது சொற்பொழிவாளர் அவர்கள் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது அவர்கள் பாசிசம் நாசிசம் கம்யூனிசம் அதாவது பொது மற்றும் இதர பிற குடியரசு அமைப்புகள் ஆகிய இந்த கஷ்டங்கள் மற்றும் சிரமங்களை அகற்றுவதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்த உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து புதிய அமைப்புகளுக்கும் கூறியுள்ளார்கள் அந்த அனைத்து அமைப்புகள் பற்றியும் எல்லா திசையிலிருந்தும் முழுமையான தகவலும் ஞானமும் அன்னாருக்கு இருந்தது என்பது வெளிப்படை வெறுமனை எழுதிவிடவில்லை இந்த புதிய எயல்களை பற்றி அன்னாருக்கு தெரிந்து பிறந்தது மிகவும் ஆழமான ஞானம் இருந்தது பிறகு அத்துடன் அது கூறுகிறது ஆனால் அத்துடன் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை முற்றிலும் சரியானதாகும் அதாவது அரசியல்வாதிகள் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்கள் ஆகியவற்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது எனவே இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஆன்மீக ஆற்றலின் தேவை இருக்கிறது ஏனென்றால் எல்லா மனிதர்களுடனும் தொடர்புடையதாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமான உண்மையான தீர்வு மற்றும் சிகிச்சையை எல்லா மனிதர்களும் இணைந்து தான் செய்ய முடியும் எனவே எல்லாவற்றையும் விட முக்கியமான மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய நல்ல பணிகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்காக துணிச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் கொள்கை மற்றும் நம்பிக்கையாகும் அதை அலட்சியப்படுத்த முடியாது இதற்கு பிறகு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மார்க்கங்கள் மீது குறிப்பாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கங்கள் மீது பொதுவாகவும் ஓர் ஆய்வு பார்வை செலுத்தியிருக்கிறார்கள் உலகம் தீய கொண்டு பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை அகற்றுவதோடு அவர்கள் முன்வைக்கின்ற அந்த சிகிச்சையை அவர்களிடமிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காகவும் தற்போது இருக்கக்கூடிய அமைப்புக்கு பதிலாக அவர்களால் முன்வைக்க முடிந்த புதிய அமைப்பை பற்றியும் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்பதற்காகவும் அன்னார் இவ்வாறு செய்தார்கள் ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும் இந்த கஷ்டத்தை அகற்றுவதும் அவர்களது கடமையும் ஆகும் இதற்கு பிறகு எழுதுகிறது இதற்கு பிறகு அவர்கள் அந்த விஷயத்துக்கான பல ஆதாரங்களை முன்வைத்தார்கள் அதாவது அந்த அனைத்து மார்க்கங்களில் முதலில் மார்க்கங்கள் அவர்களிடம் நிசாமே நவ் அதாவது புதிய அமைப்பு ஏதும் இருந்தால் முன்வைக்கட்டும் என்று நான் கூறினார்கள் ஆனால் அவர்களால் முன்வைக்க முடியாது பிறகு பத்திரிகை எழுதுகிறது அவர்கள் இந்த விஷயத்துக்கான பல ஆதாரங்களை முன்வைத்துள்ளார்கள் அதாவது அந்த அனைத்து மார்க்கங்களில் இஸ்லாம் மட்டுமே எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் அது தனக்குள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்குவதற்கான ஆற்றல் படைத்திருக்கிறது மேலும் அனைத்து சமுதாயங்களாலும் அனைத்து மக்களாலும் முன்னரும் இதன்படி அமல் செய்ய முடிந்திருந்தது இந்த நிகழ்காலத்திலும் அமல் செய்ய முடியும் இதற்கு பிறகு மஹமூதுல் காதர் சாஹிப் அவர்கள் புதிய அமைப்பின் அந்த பகுதியின் சுருக்கத்தை தமது சொற்களில் கூறியுள்ளார் அவர் கூறுகிறார் பிற சொற்களில் கூறினால் அறிஞர் சொற்பொழிவாளர் அவர்கள் நாம் மேலே கூறிய வரிகளில் மிகவும் சுருக்கமாகவும் சைகையாகவும் கூறிய அந்த மார்க்க கொள்கைகளுக்கு நிகராக ஒப்பிட்டு கூறுவதில் மட்டுமே எந்த குறையும் விட்டு வைக்கவில்லை அதற்கும் மேற்பட்டு அவர் நீளமான ஒரு விளக்கத்தையும் எழுதியிருக்கின்றார் நான் படிக்கவில்லை என்று எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார் அதற்கும் மேற்பட்டு அன்னார் சிறப்பாக அவற்றில் ஆழமான பார்வையை செலுத்தியிருக்கிறார்கள் மேலும் சிறப்பான ஏற்பாட்டை மேற்கொண்டுள்ளார்கள் ஏனென்றால் அன்னார் கூறியது போன்று கொள்கை மட்டுமே அப்படிப்பட்ட விஷயம் என்றால் அதன் மூலமாக சீர்திருத்தத்திற்கான நம்பிக்கை வைக்க முடியும் அன்னார் அந்த கொள்கைகளோடு போட்டியிட்டு ஒப்பிட்டு கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த அனைத்து அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளுக்கு எதிராக இந்த விஷயத்தை நிரூபித்தார்கள் அதாவது அவர்கள் அனைவரும் செயல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தமது குறிக்கோள்களில் தோல்வியை தழுவினர் அதற்கு பிறகு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளை உள்ளடக்கிய புதிய அமைப்பின் அந்த பகுதியின் சுருக்கத்தை அவர் கூறினார் பிறகு இவர் கூறுகிறார் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் ஆங்கிலமறிந்த வர்க்கத்தில் இந்த ஓசை பரப்பப்பட்டால் இன்னும் கூறுவதாயின் சுயமை இந்தியர்கள் மத்தியிலும் கிழக்கத்தியர்கள் மத்தியிலும் கூட பரப்பப்பட்டால் தனது தாக்கத்தை காட்டும் பிறகு முஸ்லிம்களிடம் கருத்து வேறுபாட்டின் ஆரம்பம் என்ற அன்னாரின் ஒரு சொற்பொழி உள்ளது அதை அன்னார் மாடர்ன் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியின் கூட்டத்தில் லாகோர் இஸ்லாமியா கல்லூரியில் ஆற்றினார்கள் இந்த சொற்பொழிவு எந்த அளவு அறிவுபூர்வமானதாகவும் இஸ்லாமிய வரலாற்றை முழுமையாக அறிந்தவனவும் இருந்ததென்றால் பெரும் பெரும் வரலாற்று அறிஞர்கள் கூட அன்னாருக்கு முன் தம்மை பள்ளிக்கூடத்தின் சிறுவர்களாக கருத ஆரம்பித்துவிட்டனர் ஹுசூர் அவர்களின் ஆய்வின் சுருக்கம் இதுவாகும் அன்னார் நிரூபித்து காட்டினார்கள் இங்கு சுருக்கத்தை எடுத்துரைக்கிறேன் ஹதத் உஸ்மான் அலியுல்லாஹான் அவர்களும் இதர சஹாபாவும் ஒவ்வொரு குழப்பம் மற்றும் குறையை விட்டும் தூய்வர்களாக இருந்தார்கள் இன்னும் கூறுவதாயின் அவர்களின் நடைமுறை மிகவும் உயர் நலொழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது நன்மையின் உயர்தரத்தில் அவர்களின் தடம் பதிந்திருந்தது ஹதத் உஸ்மான் அலிலான் அவர்களாகட்டும் சஹாபா ஆகட்டும் யார் மீதும் பழி சுமத்த முடியாது பிறகு கூறினார்கள் ஹதத் உஸ்மான் அலியுல்லான் அவர்களின் கிலாஃபத்தில் சஹாபாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை அவர்கள் கடைசி நொடிவரை நன்றியுணர்வுடன் செயல்பட்டார்கள் பிறகு சஹாபா கலர்ச்சி செய்தார்கள் என்பது தவறான அவதூறாகும் என்பதை அன்னார் நிரூபித்தார்கள் ஹதரத் அலி ரலியான் அவர்கள் ஹதரத் அல்ஹார் அலி உள்ளாஹ் அவர்கள் மற்றும் ஹதத் ஜுபேர் அலி உள்ளாஹ் அவர்கள் மீதும் குழப்பம் விளைவிக்க ரகசியமாக செயல்பட்டார்கள் என்ற பழியும் முற்றிலும் தவறானது இதையும் இதில் நிரூபித்தார்கள் அன்சாரிகள் ஹதரத் உஸ்மான் ரலியான் அவர்கள் மீது கோபமாக இருந்தார்கள் என்று அவதூறு சுமத்தப்படுகிறது அது தவறாகும் ஏனெனில் அன்சாரிகளின் தலைவர்கள் அனைவரும் அந்த குழப்பத்தை அகற்றுவதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு இருப்பினும் இதை குறித்த அநியர்களின் தாக்கங்கள் இவ்வாறு உள்ளன லாகோர் இஸ்லாமியா கல்லூரியின் பேராசிரியர் சையத் அப்துல் காதர் எம்ஏ அவர்கள் எழுதுகிறார்கள் அறிஞரான தந்தையின் அறிஞரான மகன் இந்த சொற்பொழிவு மிகவும் அறிவுபூர்வமானது என்பதற்கு அதரத் மிர்சா பஷீருத்தீன் மகமூத் அகமது அவர்கள் புகழ் பெற்றிருப்பது மிகப்பெரிய சான்றாகும் அவர் கூறுகிறார் மனித வரலாற்றை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது என்னால் வாதிட்டு கூற முடியும் முஸ்லிம்களாகட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாகட்டும் மிக குறைவான வரலாற்று அரசுகளால் மட்டுமே ஹதரத் உஸ்மாரிலானவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் ஆழத்தை சென்றடைய முடிந்தது மேலும் அழிவை ஏற்படுத்திய முதல் உட்பூசலின் அசல் காரணங்களை புரிவது வெற்றி பெற்றனர் உட்பூசல்களின் காரணிகளை புரிந்து கொள்வதில் மட்டுமே ஹதரத் மிர்சா சாஹிப் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை அதற்கும் மேற்பட்டு அவர்கள் மிகவும் தெளிவான மற்றும் தொடர்ச்சியான கோணத்தில் இந்த நிகழ்வுகளை எடுத்துரைத்துள்ளார்கள் அந்த விஷயங்களின் காரணமாகவே ஹிலாஃபத் கட்டடம் நீண்ட காலம் வரை அசைவிற்குள்ளாகியிருந்தது எனது கருத்துப்படி இஸ்லாமிய வரலாற்றில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பார்வை இத்தகைய ஆதாரபூர்வமான கட்டுரை ஒருபோதும் கடந்திருக்காது உண்மை என்னவென்றால் அதரது உஸ்மான் அலியுல்லானோரின் காலத்தை பற்றி எந்த அளவு அசல் இஸ்லாமிய வரலாறுகளை படிப்போமோ அந்த அளவே இந்த தலைப்பு பாடம் கற்பிக்கக்கூடியதாகவும் மதிக்கத்தக்கதாகவும் இருக்கும் இன்னும் பல கருத்துகள் உள்ளன ஆனால் அனைத்தையும் படித்திருப்பதற்கு நேரமில்லை பிறகு இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு பற்றி அதிரத் முஸ்லிமோத் அவர்களின் ஒரு சொற்பொழிவு இருந்தது அது லாகோரில் அகமதியா விடுதியில் ஆற்றப்பட்டது இது ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் வரை தொடர்ந்தது இதில் அகமதி மக்கள் மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் இன்னும் சொல்வதாயின் சில இடங்களில் எழுதப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாத கண்ணியத்திற்குரிய மக்களும் கலந்து கொண்டார்கள் கல்வி பயின்ற மக்களாக இருந்தார்கள் அகமதி அல்லாத முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் இருந்தார்கள் அவர்களின் பெரும்பான்மை உயர்தர கல்வி பயின்ற வர்க்கத்தைச் சேர்ந்ததாகவும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை கொண்டதாகவும் இருந்தது சொற்பொழிவாற்றும் போது பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் இதர அறிஞர் சகோதரர்கள் அதிகதிகமாக குறிப்பெடுத்து கொண்டே இருந்தார்கள் ஹதத் முஸ்லிமோத் அவர்கள் இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பின் சாராம்சத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள் தனிமனித சுதந்திரம் மற்றும் அரசாங்கத்தின் தலையீடு ஆகியவற்றின் ஒரு பொருத்தமான கலவையின் பெயரே இஸ்லாமிய பொருளாதாரம் என்பதாகும் சுதந்திரமும் இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் தலையீடும் இருக்க வேண்டும் ஆனால் இவை ஒன்றோடொன்று பொருத்தமான முறையில் இருந்திருக்க வேண்டும் கோஆர்டினேட் செய்ய வேண்டும் அதாவது உலகிற்கு முன் இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய பொருளாதார அமைப்பில் ஓரளவு அரசாங்கத்தின் தலையீடும் வைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கும் ஓரளவு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது இவை இரண்டும் பொருத்தமான முறையில் கலப்பதற்கே இஸ்லாமிய பொருளாதாரம் என்று பெயராகும் தனிப்பட்ட சுதந்திரம் வைக்கப்பட்டதன் காரணம் இதுதான் அதாவது மக்கள் தமக்கான மறுமைக்கான சேகரிப்பை ஒன்று திரட்டி வேண்டும் அவர்களுக்குள் ஒருவரையொருவர் முந்துதல் மற்றும் போட்டியிடுதல் ஆன்மா முன்னேற்றமடைய வேண்டும் உலகத்தோடு போட்டியிடுவது மட்டுமல்ல மாறாக மறுமைக்காக நன்மைகளை செய்து முன்னேறிச் செலுத்தல் மற்றும் நன்மையில் அதிகரிப்பதற்கான போட்டியும் தொடர வேண்டும் பிற கூறினார்கள் அரசாங்கத்தின் தலையீடு ஏன் வைக்கப்பட்டுள்ளது என்றால் செல்வந்தர்களுக்கு தமது ஏழை சகோதரர்களை பொருளாதார ரீதியில் அழிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிடக்கூடாது ஆக மனித குலத்தை அழிவிலிருந்து பாதுகாத்து வைப்பதை பொறுத்தவரை அரசாங்கத்தின் தலையீடும் அவசியமாக கருதப்பட்டுள்ளது மேலும் ஒருவரையொருவர் முந்துதல் மற்றும் மறைவை வாழ்விற்கான வாழ்வாதாரத்தை சேமிப்பதை பொறுத்தவரை தனிமனித சுதந்திரம் நிலைநாட்டப்பட்டுள்ளது தனிமனித சுதந்திரத்தை நசுக்குவதற்கு பதிலாக அது முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது எனவே இஸ்லாமிய பொருளாதாரத்தில் தனிமனித சுதந்திரமும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்போதுதான் மனிதன் விருப்பமான தொண்டுகளை ஆற்றுவதன் மூலமாக மறுமை வாழ்விற்கான ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் மேலும் ஒருவரையொருவர் முந்துதலுக்கான ஆன்மா முன்னேற்றமடைந்து அறிவு முன்னேற்றத்தின் களத்தை நிரந்தரமாக விசாலமாக்க முடியும் அரசாங்கத்தின் தலையீடும் நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்போதுதான் தனிமனித பலவீனம் காரணமாக பொருளாதாரங்களின் அடிப்படை அநீதி மற்றும் நீதியின்மையின் மீது நிலைபெறாமல் இருக்கும் மேலும் மனித குலத்தின் எந்த பகுதியின் வழியிலும் தடையாக இருக்காது ஹுசூர் அவர்கள் தமது சொற்பொழிவின் இரண்டாவது பகுதியில் மார்க்க பொருளாதாரம் அரசியல் கண்ணோட்டங்கள் மற்றும் செயல் ரீதியாக கம்யூனிச திட்டத்தை விரிவாக ஆய்வு செய்தார்கள் கடைசியில் அது தொடர்பான பைபிளின் ஒரு மாபெரும் முன்னறிவிப்பின் ஊர்து வாசகத்தை எடுத்துக்கூறிய பிறகு அதனால் வாக்களிக்கப்பட்ட மசேல் இஸ்லாம் அவர்களின் மற்றும் தம்முடைய முன்னுரிப்புகளை எடுத்துக் கூறினார்கள் சுருக்கமாக ஹதலத் முஸ்லிமோத் ரலிலானவர்களின் இந்த சொற்பொழிவு உச்சத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் வர்க்கங்களிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது அல்லாஹ் நருளினால் அதற்கு ஒவ்வொரு மட்டத்திலும் அசாதாரணமான வெற்றி கிடைத்தது இந்த சொற்பொழிவை வருகை தந்திருந்தவர்கள் எந்த அளவு ஆர்வத்தோடு கேட்டார்கள் என்றால் அவ்வளவு நீண்ட நேரம் வரை மக்கள் தமது தலையில் பறவைகள் அமர்ந்திருப்பது போன்று அங்கு அமர்ந்திருந்தார்கள் இரண்டரை மணி நேரம் தொடர்ச்சியாக சொற்பொழிவாட்டினார்கள் ஒரு பேராசிரியரோ இந்த சொற்பொழிவை கேட்டு அழ ஆரம்பித்தார் கம்யூனிசத்திற்கு ஆதரவாக இருந்த சில மாணவர்கள் தாம் இஸ்லாத்தின் சோசியலிசத்தை புது உடைமை குட்பாட்டை ஏற்றுக்கொண்டோம் இப்போது அதை சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற சிந்தனையை வெளிப்படுத்தினார்கள் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் முதுகலை மாணவர்கள் ஹுசுரவர்கள் இந்த சொற்பொழிவு சம்பந்தமாக தமது இந்த ஆசையை வெளிப்படுத்தினார்கள் இதன் ஆங்கில மொழியாக்கம் அச்சிடப்பட்டு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களின் அரசாங்கம் பிறந்தது பெரும்பாலும் ஆங்கிலேய பேராசிரியர்கள் இருந்து வந்தார்கள் அவர்கள் இதையும் கூறினார்கள் இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டுக்காக மற்ற மக்கள் தரப்பிலிருந்து பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்ற அதே வேளையில் ஹுசூர் அவர்கள் முனைத்துள்ள இந்த இஸ்லாமிய அமைப்பு முஸ்லிம்களின் சிந்தனைகளுக்கு பிரதிநிதித்துவம் வகிக்கும் இந்த சொற்பொழிவுக்கு உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மிஸ்டர் ராம்சந்த் பச்சிந்தா சாஹிப் அவர்கள் தலைமை வகித்தார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் எழுதக்கூடியவர் இவ்வாறு எழுதுகிறார் இந்த கம்பீரமிக்க சொற்பொழிவுக்கு பிறகு மாநாட்டின் தலைவர் ஜனாப் லாலா ராம்சந்த் மக்சிந்தா சாஹிப் அவர்கள் ஒரு சுருக்கமான உரை நிகழ்த்தினார் அவர் கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் என்னை நட்பேறு பெற்றவனாக கருதுகிறேன் அகமதிய திட்டம் முன்னேற்றம் அடைவதைக் கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மிகவும் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கிறது தற்போது நீங்கள் கேட்ட சொற்பொழிவுக்குள் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் புத்தம் புதிய விஷயங்களை அகமதியா ஜமாத்தின் இமாமர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் எனக்கு இந்த சொற்பொழிவின் மூலம் அதிக பயன் கிடைத்தது நீங்களும் இந்த விலை உயர்ந்த தகவல்களில் இருந்து பயனடைந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த மாநாட்டில் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் என்பதனாலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிறர் கூறுகிறார் இஸ்லாம் தனது சட்டத்திட்டங்களில் முஸ்லிம்களை மட்டுமே கவனத்தில் கொள்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களை கவனத்தில் கொள்வதில்லை என நான் முன்னர் தவறாக எண்ணியிருந்தேன் ஆனால் இன்று அஹமதியா ஜமாத்தின் தலைவரின் உரையில் இருந்து இஸ்லாம் எல்லா மனிதர்களிடத்தும் சமமாக நடந்து கொள்வது குறித்தே போதவி வழங்குகிறது என தெரிய வருகிறது எனக்கு இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் முஸ்லீம் அல்லாத நண்பர்களிடம் இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு கண்ணியம் அளிப்பதில் உங்களுக்கு என்ன இருக்கிறது என கேட்பேன் என்றார் தாங்கள் அனைவரும் எந்த அளவு கண்ணியமான முறையிலும் அமைதியுடனும் இரண்டரை மணி நேரம் வரை அஹமதியா ஜமாத்தின் இமாம் ஆசாத் அவர்களின் சொற்பொழிவை கேட்டீர்கள் என்றால் யாராவது ஒரு ஐரோப்பியர் இதை பார்த்திருந்தால் இந்தியா இவ்வளவு முன்னேற்றமடைந்து விட்டதா என்று வியந்து போயிருப்பார் பிறகு மக்களின் கருத்துக்களை எழுதக்கூடியவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள் சொற்பொழிவை கேட்ட பிறகு பெரும்பாலான மக்களை நாவில் புகழார சொற்கள் இருந்தன இன்னும் சொல்வதென்றால் ஒரு பெரிய மட்டம் இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டு கூறியது கொள்கைகளின் களத்தில் அதத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அகமது அவர்களோடு நமக்கு கருத்து வேறுபாடு உள்ளதுதான் ஆனால் நமது கொள்கை மாறுபட்டது இவர்கள் கொண்டிருக்கும் கொள்கையை நாங்கள் ஏற்பதில்லை ஆனால் இந்த உண்மையை நிராகரிக்க முடியாது கொள்கை மாறுபட்டிருந்தாலும் கூட இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கூறுகிறார்கள் அன்னார் தற்காலத்தில் இந்தியாவின் சிறந்த அறிஞர் ஆவார்கள் என்ற இந்த உண்மையை நாம் மறுக்க முடியாது உண்மையும் ஆகும் பொருளாதார அறிவை பற்றி திருக்குறின் அறிவாளங்கள் மற்றும் இறை ஞானங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரத்தின் தத்துவஞானத்திற்கு மறுப்பு இன்று வரை எந்த ஒரு மனிதன் தரப்பிலிருந்து இந்த வகையில் முன்வைக்கப்படவில்லை அதாவது இஸ்லாத்திய மறுப்பவர்கள் கூட இத்தகைய அமைப்பின் சிறப்பு ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் மேலும் சுயமே கம்யூனிசத்திற்கு ஆதரப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் மௌலவி ஷேர் அலிசா பொருள் கூறுகிறார்கள் அவர்கள் சொற்பொழிவுக்கு பிறகு அமதி இல்லாத சில இளைஞர்கள் தங்களுக்குள் இவ்வாறு உயிராடி கொண்டிருப்பதை கேட்டார்கள் இப்பொழுதும் கூட நீங்கள் கம்யூனிஸ்ட் அல்லது கம்யூனிசத்திற்கு ஆதரவளித்தால் உங்கள் மீது சாவுமே இதே போன்ற ஒரு பேராசிரியர் ஏற்கனவே கூறப்பட்டது இதை கேட்டு அழுதுவிட்டார் சொற்பொழிவு இறுதியில் அகமது இல்லாத பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தரப்பிலிருந்து இந்த ஆசை வெளிப்படுத்தப்பட்டது அதாவது நேரக்குறைவின் காரணமாக ஹுசூர் அவர்களால் தமது சொற்பொழிவில் கட்டுரையின் அனைத்து அம்சங்களிலும் தமது சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியாமல் போனது எனவே இன்னொரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் அதில் கட்டுரையின் மற்ற பகுதிகள் விளக்கமாக கூறப்பட வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் ஹுசூர் அவர்களுக்கு வழங்கியுள்ள அந்த ஞானங்கள் நூற்றிலிருந்து மக்கள் வயிறார நீர் முடியும் அக மற்றும் புற ஞானங்களால் நிரப்பப்படுவார் லாகூர் இஸ்லாமிய கல்லூரியின் துணை தலைமை ஆசிரியர் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அவர்கள் இந்த வரலாற்று பிரிவின் தலைவராவார் அவர் கூறுகிறார் இஸ்லாமிய கல்லூரி இஸ்லாம் மற்றும் கம்யூனிசம் என்ற தலைப்பில் லாகூரின் சன்ரைஸ் என்ற பத்திரிகையில் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார் அதன் சிறு பகுதி இதுவாகும் எழுதுகிறார் இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு மற்றும் கம்யூனிசம் என்ற தலைப்பில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் மிர்சா பஷருதின் முகமூது அஹமத் சாஹிப் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவை கேட்பதற்கான பெருமை எனக்கு கிடைத்தது அன்னாரது ஏனைய சொற்பொழிவுகளைக் கொன்று இந்த சொற்பொழிவையும் நான் கேட்டதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது அது அறிவார்ந்த சிந்தனைகளில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான தகவல்களால் நிரம்பியதாக இருந்தது மிர்சா சாஹிப் அவர்கள் இரவுனால் வழங்கப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரராவார்கள் இந்த தலைப்பின் எல்லா அம்சத்திலும் அன்னார் முழுமையான தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் எந்த பட்டமும் பெற்றிருக்கவில்லை எந்த ஆராய்ச்சியும் செய்திருக்கவில்லை ஆனால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இதன் காரணமாக அன்னாரது சிந்தனைகள் நாம் அவற்றிற்கு மதிப்பளித்து பார்த்தவாறு அவற்றின் மீது கவனம் செலுத்துவதற்கு தகுதியானவையாகும் பிறகு பல்வேறு மொழிகளில் அது மொழிபெயர்க்கவும் பட்டது அதன் மொழியாக்கங்களை படித்து வெளிநாட்டு அச்சகங்களும் கல்வி பெயர்வர்க்கவும் பாராட்டியது ஆக ஸ்பெயினின் சுப்ரீம் ட்ரிபியூனலின் தலைவர் எஸ் ஜோஸ் ஜோஸ்காஸ்டன் இதை படித்துவிட்டு மௌலவி கரமிலாஹி சாஹிப் ஜஃபர் அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார் தங்களின் பரிவுள்ள ஏற்றத்திற்கு நான் மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் இத்துடன் ஒரு சிறந்த நூல் இருக்கிறது அதை வாசித்ததனால் எனது இயல்பில் மிகவும் மேலான மற்றும் உயர் தாக்கங்களை ஏற்படுத்தியது அல்லாஹ் தங்களுக்கு இந்த ஸ்பெயின் நாட்டிலும் அதற்கு வெளியிலும் பெரும் வெற்றியை வழங்குவான் என்று நான் தங்களுக்கு உறுதியளிக்கிறேன் தற்போதைய சூழ்நிலையை குறித்த இந்த நூல் மிகவும் சுவாரஸ்யமானது பிறகு அது முஸ்லீமோத் ரயிலானவர்களின் வஃபாத்தின் போது ஸ்ரீநகரின் ரோஷ்னி பத்திரிகை நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இவ்வாறு எழுதியுள்ளது ஆல் இந்தியா காஷ்மீர் கமிட்டியின் முதல் தலைவர் வஃாத் ஆகிவிட்டார்கள் கூறுகிறார்கள் அவர்கள் ஒரு நல்ல அறிஞராகவும் சிந்தனையாளராகவும் இருந்தார்கள் சொற்பொழிவாற்றுவதில் அவர்களுக்கு யாரும் ஈடாக இருந்திருக்க மாட்டார்கள் எதுவரை என்றால் இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு மற்றும் இஸ்லாத்தின் புதிய அமைப்பு போன்ற மிகவும் ஆழமான தலைப்புகளில் ஒவ்வொரு உடல்நிறுத்தலிலும் நடைபெற்ற சொற்பொழிவுகள் நூல் வடிவில் வெளியாகி பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அன்னார் அறிஞராகவும் திறமை பெற்றவராகவும் இருந்ததை இந்த விஷயத்தின் மூலமாக நன்றாக கணிக்கலாம் அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய நீதிபதி ஜஸ்டிஸ் சார் ஜஃபர்லா கான் அவர்களும் அன்னாருடைய சிலர்களில் ஒருவராக இருந்தார்கள் அவர்களது சொற்களிலேயே அன்னாரின் இயல்பின் சிறப்பு பண்புகளை பற்றி மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு தொகுப்பை முன்வைக்கிறது அது ஒரு நபரிடம் இருப்பது மிகவும் அறியதாகவும் அன்னார் அக மற்றும் புற ஞானங்களின் ஊற்றாகவும் இருந்தார்கள் இப்பொழுது அந்நியர்களும் கூட அன்னார் அக மற்றும் புற ஞானங்களின் ஊற்றாகவும் இருந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்னார் சிந்தனை மற்றும் செயல்களங்களில் தனிச்சிறப்பு மிக்க வீரராவார்கள் அன்னாரின் வாழ்வின் பெரும்பகுதி ஆழ்ந்து சிந்திப்பதில் கலந்து வந்தது ஆனால் செயல்களத்தில் அவர்கள் வாய்ந்த ஒருவராகவும் வீரமான தலைவராகவும் இருந்தார்கள் பிறகு கூறுகிறார்கள் காஷ்மீரின் ஒவ்வொரு நபரும் மனதால் ஜனவாத மிர்சா பஷீருதீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களை புகழ்கிறார் என்றால் காஷ்மீர் சுதந்திர திட்டத்தில் அன்னாருக்கு பெரும் பங்கு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காஷ்மீர் திட்டம் ஆர்வமான போது அவர்களே ஆல் இந்தியா காஷ்மீர் கமிட்டியின் முதல் தலைவராக இருந்தார்கள் அன்னாரது முயற்சிகளின் விளைவாலேயே இந்த திட்டம் வளர்ச்சியடைந்தது மேலும் நான்கு உலகிலும் பரவியது பிறகு ஜமாத்தின் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற வேம்பளே கான்ஃபரன்ஸ் இருக்கிறது அதில் அன்னாரது கட்டுரை வாசிக்கப்பட்டது அதில் அந்நியர்களின் தாக்கங்கள் என்னவாக இருந்தன கட்டுரை நிறைவடைந்த பிறகு தலைவர் சுருக்கமான சொற்களில் கருத்து தெரிவித்தவாறு கூறினார் நான் அதிகம் கூற வேண்டிய தேவையில்லை கட்டுரையே அதன் சிறப்பு மற்றும் உன்னதத்தை கணிக்க வைத்துவிட்டது இவர் ஒரு ஆங்கிலேயர் ஆவார் இவர் கூறுகிறார் நான் என் தரப்பில் இருந்தும் வருகை தந்திருப்பவர்கள் தரப்பிலிருந்தும் கட்டுரையின் வரிசை சிறப்பு மற்றும் சிறந்த சிந்தனைகள் மற்றும் உயர்தரமான முறையில் பொருத்தி கூறியிருப்பது ஆகியவற்றிற்காக ஹலிஃபத்துன் மசி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் நான் கூறுவதோடு ஒத்துப்போகிறார்கள் என்பதை அவர்களின் முகங்கள் வெளிப்படுத்துகின்றன நான் உறுதியாக நம்புகிறேன் நான் அவர்கள் சார்பாக நண்டு செலுத்துவதில் உண்மை நிலை பெற்றிருக்கிறேன் என்றும் அவர்கள் கூற விரும்புவதை நான் கூறும் உரிமை நிறைவேற்றுகிறேன் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறகு ஹதரத் சாஹிப் அவர்களை அவர் பார்த்து பணிவுடன் கூறினார் உங்கள் சொற்பொழிவு வெற்றி பெற்றதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வாசிக்கப்பட்ட தங்களது கட்டுரை சிறந்த கட்டுரையாக இருந்தது ஒரு நபர் ஹதரத் சாஹேப் அவர்களிடம் வந்தார் அறிக்கை எழுதக்கூடியவர் எழுதுகிறார்கள் அவர் மிகவும் பணிவுடன் கூறினார் நான் இந்தியாவில் முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன் முஸ்லிம்களின் நிலைமை மற்றும் ஆதாரங்களை பார்த்திருக்கிறேன் நான் ஒரு மிஷினரி என்ற வகையில் இந்தியாவில் இருந்திருக்கிறேன் ஆனால் எந்த அளவு சிறப்பான முறையில் தூய்மையான முறையிலும் உன்னதமான முறையிலும் தாங்கள் இன்றைய கட்டுரையை முன்வைத்தீர்களோ இதை போன்று நான் அதற்கு முன்னால் ஒருபோதும் எந்த இடத்திலும் கேட்டதில்லை எனக்கு இந்த கட்டுரையை கேட்டு இதன் சிந்தனைகள் என்ன வரிசை கிரமம் என்ன ஆதார்கள் என்ன என மிகவும் தாக்கம் ஏற்பட்டது எவ்வாறு இருப்பினும் இது போன்ற எண்ணற்ற தாக்கங்கள் இருக்கின்றன பல்வேறு தலைப்புகளில் அன்னாரது கட்டுரைகள் மற்றும் சற்றுகளின் எண்ணிக்கையும் எண்ணற்றது இதை அரபத்தில் நான் குறிவிட்டேன் சில மாதங்களை நான் முன்வைத்துள்ளேன் தமாஸ்கஸின் ஃபத்ஹுல் அரப் பத்திரிகையின் ஒரு சான்றை முன்வைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீ அவர்கள் ஐரோப்பா சென்றபோது வழியில் அரபு நாடுகளிலும் தங்கினார்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அரபு நாடுகளின் ஊடகங்களும் அன்னாரை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டன ஆக தமாஸ்கஸின் ஃபத்ஹுல் அரப் பத்திரிகை ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதழில் இவ்வாறு எழுதுகிறது இந்த ஹலீஃபா அவர்கள் தமது வயதின் நாற்பதாவது ஆண்டில் இருக்கிறார்கள் முகத்தில் கருமையான அடர்த்தியான தாடி வைத்துள்ளார்கள் முகம் கோதுமை நிறத்தில் இருக்கிறது கம்பீரமும் கண்ணியமும் முகத்தில் மேலோங்கி இருக்கிறது தூய்மை புத்திசாலித்தனம் அசாதாரணமான அறிவு மற்றும் புத்திகோர்மையை இரண்டு கண்களும் எடுத்துக் கொள்கின்றன அவர்கள் பனிக்கட்டியை போன்ற தமது மென்மையான தலைப்பாகை அணிந்திருக்கையில் அவர்களின் முகத்தின் தோற்றத்தில் இந்த அறிவுத்திறனை நீங்கள் பார்த்தீர்களாயின் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதருக்கு முன்னால் இருக்கின்றீர்கள் என்றால் அவர் நீங்கள் அவரை புரிவதற்கு முன் உங்களை புரியக்கூடியவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு உறுதியாக ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கு உறுதி ஏற்பட்டுவிடும் அவர் தன் பார்வையால் உங்களை பார்த்துவிடுகிறார் விடுகிறார் அவரது உதட்டில் புன்சிரிப்பு பூத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது பிறகு முஸ்லீமோ நிலைநாடுவர்களை பற்றி கூறுகிறார்கள் அவரது உதட்டில் புன்சிரிப்பு பூத்துக்கொண்டே இருக்கிறது சில வேளை வெளிப்படுகிறது சில வேளை மறந்து விடுகிறது எப்பொழுதும் புன்சிரித்தவாறு இருக்கின்றார் பிறகு வாசகர்களுக்காக எழுதுகின்றார் அந்த நிலையை நீங்கள் பார்த்தால் பிறகு அந்த புன்சிரிப்புக்கு கீழ் இருக்கும் அர்த்தங்கள் மற்றும் அதில் உள்ள கம்பீரத்தால் நீங்கள் வியப்படைந்து விடுவீர்கள் இதுபோன்ற எண்ணற்ற தாக்கங்கள் இருக்கின்றன கருத்துக்கள் இருக்கின்றன எவர்களுக்கு சிறிதளவோ அதிகமாகவோ ஹதரத் சாஹிப் அவர்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததோ இவை அந்த அந்நிய மக்களின் தாக்கங்கள் கருத்துக்கள் ஆகும் கருத்துக்களின் கோயில்களோ மிக ஏராளமாக இருந்தன நான் கூறியது போன்று நான் அதை ஒன்று திரட்ட வைத்தேன் ஆனால் நேரத்தின் காரணமாக சிலவற்றை நான் எடுத்துரைத்தேன் அதையும் சுருக்கமாக எடுத்துரைத்தேன் அதுவும் முழு விஷயங்களையும் எழுதவில்லை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் எந்த விஷயங்களை முன்னெடுப்பில் கூறினார்களோ அல்லது இவ்வாறு கூற வேண்டும் அல்லாஹ் அன்னாருக்கு கூறியிருந்தானோ அவை ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் முஸ்லிஹ் மவுத் அவர்களிடம் நிறைவேறின அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கியிருந்த அறிவு மற்றும் இறை ஞானத்துடன் பெரும் பெரும் அறிஞர்களாலும் எதிர்த்து போட்டியிட முடியாமல் இருந்தது அன்னாரால் வழங்கப்பட்டுள்ள இலக்கியம் ஜமாத்தின் ஒரு கருவூலமாகும் அன்னாருடைய சொற்பொழிவுகள் ஹொத்பாக்கள் கட்டுரைகள் என பெரும்பாலும் வெளியாகிவிட்டன சில வெளியாகி கொண்டிருக்கின்றன நாம் அவற்றை வாசிக்க வேண்டும் இப்பொழுது மொழியாக்க பணியும் சிறப்பான வேகத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் விரைவாக ஆங்கிலத்தில் கிடைத்துவிடும் இன்ஷா அல்லாஹ் ஆக அதிகமான பணி நடந்துவிட்டது நடக்கும் செய்கிறது அதாவது சில நூல்கள் சின்ன சின்ன நூல்கள் இருக்கின்றன அல்லாஹ் நமக்கு இந்த அறிவு மற்றும் இறை ஞானத்திலிருந்து பலன் பெறுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودوه يستجب لكم ولذكر الله أكبر